பார்த்தீங்கன்னா ஒரு அவசர கால தேவைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேஸில் இருக்கீங்க, இல்லை அந்த டைம்ஸில் உங்களால் கால் பண்ண முடியாது, அந்த மாதிரி பட்சத்தில் இருக்கும் போது, அதாவது இப்போதைக்கு என்னால் கால் பண்ண முடியாது ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் ஆகலாம். முக்கியமாக பாய்ஸை விட லேடிஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வீட்டில் ரொம்ப முடியாதவங்க, பெரியவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களால் டப்புனு அந்த நம்பரை தேடி காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இது ஆல்ரெடி இருக்கிறது தான், ரெட்மி மொபைல்ஸ்லையும் இருக்கும், சாம்சங் மொபைல்ஸ்க்கும். ஸோ மோஸ்ட்லி மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாகவே தந்துருவாங்க இந்த ஆப்ஷன்ஸ். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கீங்க, ஒரு ரிஸ்க்கான பிளேஸில் இருக்கீங்கன்னா பவர் பட்டனை 3 times மட்டும் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் யாருக்கு அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். தட்ஸ் மீன்ஸ் உங்களோட லொக்கேஷன் வித்து அந்த நம்பர்ஸ்க்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ SOS தென் வந்து 1212க்கு வந்து மெசேஜும் போயிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். தென் உங்களோட லொக்கேஷன் தெரிஞ்சாவே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேதர் பண்ணி உங்ககிட்ட வந்துடலாம். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அந்த நேரத்தில் அவசர கால தேவையும் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். இதுவே ரெட்மி மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா SOSனு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அட்வான்ஸ் ஃபீச்சர்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேனிக் மோட் அப்படின்னு இருக்குது. கீழே பார்த்தாவே கால் எமர்ஜென்சி நம்பர் 112 அண்ட் SOS மெசேஜ் பை ப்ரெஸ்ஸிங் த பவர் கீ 3 times. அதாவது பவர் கீ நீங்கள் 3 times கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த நம்பர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு SOS மெசேஜ் மட்டும் லொக்கேஷனும் போயிடும், அண்ட் 112க்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் போயிடும். ஸோ உங்கள் இடம் வந்து சேஃபாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக யாராவது வருவாங்க. தென் பேனிக் மோடுன்னு இருக்குது. இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்ட் SOS மெசேஜ், அதாவது யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண போகிறீங்க, அதாவது இந்த மெசேஜ்லாம் போகணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு நம்பகமான ஆள் இருப்பாங்களா, இவங்களுக்கு நான் எப்போ மெசேஜ் பண்ணாலுமே எனக்கு ரெஸ்பான்ஸாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்மளோட அம்மா அப்பா தம்பி சம்திங். நீங்கள் யாருக்கு மெசேஜ் போனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்பா டேடி சம்திங் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு நம்பர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இல்லை நான் வந்து காண்டாக்ட் லிஸ்ட்லேருந்து ஆட் பண்ண போகிறேன்னா செலக்ட் ஃப்ரம் காண்டாக்ட்னு கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் லிஸ்ட்டு காமிக்கும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணி யாரை ஆட் பண்ண போகிறீங்கன்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய காண்டாக்டை காமிக்க ஷோ பண்ண விரும்பல. ஸோ அதனால் கிரியேட் காண்டாக்ட்னு கொடுத்துட்டு நானாக சும்மா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், அப்பா அப்படின்னு கொடுத்துட்டு அவரோட ஃபோன் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிக்கலாம், சேவ்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இல்லை இன்னொரு அம்மாவோட நம்பரை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு கார்டியனாக வேறு யார் இருக்காங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யார் இருப்பாங்களோ அவங்களோட நேமை போட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டு உள்ள சும்மா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணிவிட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்ததுக்கப்புறம் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த டைம்ஸில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் ஆனால் கால் பண்ண முடியாது, கால் பண்ணுறதுக்குலாம் டைமும் இல்லை அதுக்கான நேரமும் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது பவர் பட்டனை மட்டும் நீங்கள் 3 times கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே SMS போயிடும், உங்களோட லொக்கேஷனோட அண்ட் SOS-க்கும் மெசேஜ் போயிடும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ட்ராக் GPS யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது முதியவங்கக்கான இல்லை லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அது இப்போ யூஸ் ஆகிறதுனால என்றைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எனேபிள் பண்ணி வைக்க தோணும், தப்பு இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.